மனிதர்கள் நாம சிவிலைஸ்ட் ஆகி அதாவது நாகரீகம் அடைந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு மேல ஆகுது இந்த காலகட்டத்துல நம்ம பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆதிவாசி முதன் முதல நெருப்பு கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் வரைக்கும் மனிதர்கள் தான் அந்த கண்டுபிடிப்பில் எல்லாமே அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் தெளிவா இருக்கு ஆனா சில கண்டுபிடிப்புகளும் சில செயல்களையும் நம்மளால் எப்படி இது பண்ணிருப்பாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புது இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இங்கிலீஷ் ஸ்டோனென்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பிரம்மாண்டமான படைப்ப எப்படி மனிதர்களால எந்தவித நவீன தொழில்நுட்பங்களும் இல்லாத காலகட்டத்துல உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாம ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற பல ஆயிரம் அடி உயரம் உள்ள உருவம்பமைகளை அந்த காலத்திலேயே எப்படி உருவாக்கி இருக்க முடியும் ஒருவேளை இது எல்லாத்தையும் மனிதர்கள் உருவாக்கலன்னா அப்ப இதை உருவாக்குனது Well, I think that most people who are into the UFO phenomenon—and by the way, that's not a small percentage. That's one third of the. Public. A pair of Harvard scientists say a massive, fast-moving visitor to our solar system may have been a probe sent by an advanced alien ship. People have speculated that we are not alone in the universe. Extraterrestrial life and objects—not just a science fiction idea, but.

ஆராய்ச்சிகளும் நடத்தி கொண்டு வருகின்றன இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது மனிதர்களுடைய தான் அதிலும் முக்கியமாக அனுநாக்கி த காட் என்னும் ஒரு கோட்பாடு அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு மனிதர்களால் மட்டும் எவ்வாறு குறுகிய காலகட்டத்தில் நாகரீக வளர்ச்சி அடைய முடிந்தது என்னும் கேள்வி ஆழமாக இருந்தது இந்த கேள்வியே பழமை காலத்தில் நாகரீக வளர்ச்சி அடைந்த இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சி நடத்த ஆரம்பித்தனர் அப்பொழுது மேற்காசியா கண்டத்தில் உள்ள மெசபட்டேனியா என்னும் பகுதியில் சுமேரியர்கள் வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி செய்தனர் அப்பொழுது களிமண் கற்களால் எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்ட பல தகவல்களை கண்டறிந்தனர் அதில் எழுதப்பட்ட கதை நீபிரு என்னும் கிரகத்தில் அணுநாக்கி என்னும் வேற்றுகிரகவாசிகள் வாழ்ந்து கொண்டிருந்ததாகவும் அவர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருந்ததாகவும் எழுதப்பட்டிருந்தன அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நீபிரு என்னும் கிரகம் நமது சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அங்கு வானிலை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருந்ததனால் அங்கு உயிர்கள் வாழ கடினமாக இருந்தது அந்த கிரகத்தை பழைய நிலைக்கு மீட்பதற்கு அவர்களுக்கு மிகவும் தூய்மையான உலோகப் பொருள் தேவைப்பட்டது அந்த பொருள் தங்கம் தங்கம் நீபிரு கிரகத்தில் மிகவும் குறைவாக இருந்த காரணத்தினால் அவர்கள் நவீன தொழில்நுட்பங்களால் நிறைந்த ஸ்பேஸ் ஷிப்ட்களை அனுப்பி அருகில் உள்ள கிரகங்களில் தங்கம் அதிகம் இருக்கும் கிரகத்தை கண்டறிய அனுப்பினார்கள் உலகில் அதிக தங்கம் இருந்ததை தெரிந்து அவர்கள் பூமிக்கு வந்தடைந்தனர் அவர்கள் பூமிக்கு வந்தபோது மிருகங்கள் மட்டுமே பூமியில் இருந்தது பூமிக்கு வந்த சில நாட்களிலேயே அவர்களுக்கான நவீன நகரத்தை உருவாக்கினார்கள் பின்பு தங்கத்தை எடுக்க சுரங்க வேலையை தொடங்கினார்கள் அந்த வேலையை வேகப்படுத்துவதற்காக இகிகி என்னும் கிரகவாசிகளை அடிமையாக வைத்து வேலை புரிய தொடங்கினார்கள் அணுநாக்கியின் அடிமைத்தனத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் இகிகி என்னும் கிரகவாசிகள் அணுநாக்கிக்கு எதிராக போர் புரிய ஆரம்பித்தனர் அதில் அணுநாக்கி இகிகி இணைத்தவர்களை வேரோடு அழித்துவிட்டார்கள் பின்பு அவர்களின் வேலையை மறுபடியும் தொடங்க அவர்களுக்கு அடிமைகள் தேவைப்பட்டன ஆனால் அந்த அடிமைகள் இகிகியை விட பலத்திலும் அறிவிலும் குறைந்ததாக இருக்க வேண்டும் என்று கருதினர் அப்பொழுது மரபணு ஆராய்ச்சியினால் மனித இனத்தை உருவாக்கினார்கள் அவர்களுக்கு பேசவும் எழுதவும் பின்பு கணிதமும் கற்றுக் கொடுத்தனர் அதன் பிறகு வாசிகளான அனுநாக்கி அவர்களுடைய கிரகத்திற்கே திரும்பிவிட்டதாக தகவல் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியினால் தெரிவிக்கப்பட்டன இதில் நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் இத்தகைய தகவல்களும் நவீன தொழில்நுட்பங்களை பற்றி அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தன சில ஆண்டுகள் கழித்து நாசா நம் சூரிய குடும்பத்திற்கு அருகில் நீபிரு போன்ற எந்த கிரகமும் இல்லை என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தனர் பின்பு இது ஒரு கட்டுக்கதையாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் மனிதர்களுக்கு வேற்றுகிரகவாசிகள் பற்றிய கற்பனை முதன் முதலில் இதில் தான் தொடங்கியது கட்டுக்கதைகள் எல்லாம் தாண்டி வேறு உலகத்துல உயிரினங்கள் இருக்கா அப்படின்ற தேடல்ல அறிவியல் பூர்வமாகவும் நிறைய கோட்பாடுகள் இருக்குது அதுல முதன் முதல்ல ரேக் மற்றும் காரல் சாகன் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் ரேர் எர்த் தியரி இதுடைய அர்த்தம் நம்ம உலகம் உருவாகிறதுல இருந்து நம்ம இந்த நிலைமையில இருக்கிற வரைக்கும் பல சம்பவங்களும் அமைப்புகளும் சீராக நடந்ததுனால தான் உயிர்கள் தோன்றி வாழ்ந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள அளவு சரியாக இருக்கிறதுனால தான் உயிர்கள் வாழ ஏற்றதா இருக்கு அது மட்டும் இல்லாம பல சம்பவங்கள் உயிர்கள் உருவாவதுக்கு நடந்திருக்கு பிளேட் டெக்டானிக்ஸ் இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் ரசாயன கலவைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு பல நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருக்கு அதுல இந்த பூமியில நடந்த சம்பவங்கள் மாதிரி ஏதாச்சும் ஒரு சிறிய சம்பவம் நடக்க தவறுனா கூட உயிர்கள் உருவாவதுக்கு வாய்ப்பே இல்லாததாக இருக்கும் மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டி படி இந்த அண்ட சராசரத்தில் உயிர்கள் இருக்கிறதுக்கு மிகவும் குறைந்த சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த கோட்பாட்டின் விளக்கம் ஆனால் இந்த கோட்பாடு அற்புதமான படைப்பான ஹபிள் டெலஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் தகுடுபடியானது ஹபிள் டெலஸ்கோப் உதவியால ஒன்பதாயிரம் கோடி ஒளியாண்டு தூரத்துக்கு நம்மளால பார்க்க முடியும் அப்படி பார்த்ததுல பத்தாயிரம் கோடி கேலக்சிகளும் அதில் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூமி மாதிரி உள்ள கிரகங்கள் பல கோடி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இத வச்சு பார்க்கும்போது கார்ல் சேகனின் ரேர் ஏர்த் தியரி உடையுது இதற்கு காரணம் அவர் இந்த கோட்பாட்டை முன்வைக்கும்போது மனிதர்களால் இந்த அண்ட சராசரத்தை பார்க்கக்கூடிய அளவும் ஹபுல் டெலஸ்கோப்பால் பார்க்க முடிந்த அளவும் அதிக வேறுபாடு இருந்தது அதன் பிறகு பல கோட்பாடுகள் வேற்றுகிரக உயிரினங்களைப் பற்றி அறிவியல் உலகில் உருவாக ஆரம்பித்தது நாம் வேற்று கிரக உயிரினங்களில் இருப்பதற்கான சாத்திய மூன்று விதமாக பிரிக்கலாம் ஒன்று இந்த உலகத்தில் சிக்ஸ்த் சென்ஸ் உயிரினங்களாக பூமியில் இருக்கும் உயிரினங்கள் தான் முதலில் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இன்னும் மிருகங்களாகவே இருக்க வேண்டும் அல்லது அது மனிதர்களாக மாறுவதில் பெரிய சிக்கல் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் மற்ற கிரகத்தில் உயிரினங்கள் நம் அளவிற்கு மாறுவதற்கு முன்னாலே அழிந்திருக்க வேண்டும் அல்லது நாம் அந்த தடையை கடந்திருக்க வேண்டும் இரண்டாவது சாத்தியக்கூறு வேற்றுகிரக வேற்று கிரக உயிரினங்கள் நம்மை விட மூத்த நிலையில் இருக்க வேண்டும் அதாவது தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சியிலும் நம்மை விட பல மடங்கு அதிக வளர்ந்திருக்க வேண்டும் அவ்வாறு வளரும் பொழுது ஒரு கட்டத்தில் கிரேட் ஃபில்டர் தியரி படி அனைத்து ஏலியன்களும் அழிந்திருக்க வேண்டும் அதனால் தான் நம்மால் இப்பொழுது ஒருவரை கூட கண்டுபிடிப்பது கடினமாக உள்ளது மூன்றாவது சாத்திய கோர புரிஞ்சிக்கணும்னா நாம நாகரிக வளர்ச்சியின் அளவுகோல பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது டைப்ஸ் ஆஃப் இதனை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் நிக்கலாய் கார்டே இவர் கூறுவது மனிதனின் நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையாக இருப்பது எனர்ஜி அண்ட் டெக்னாலஜி போதிய ஆற்றல் இருந்தால்தான் நம்மால் நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும் அதே போல் நவீன தொழில்நுட்பங்கள் உருவாக உருவாக ஆற்றலின் தேவை அதிகமாகிக் கொண்டே போகும் நாசா ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற பல நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை வேறு ஒரு பரிணாமத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளன இதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் எடுக்கப்பட்ட கணக்கின்படி மனிதர்கள் பதினேழு புள்ளி முப்பத்தி ஐந்து டெராவாட்ஸ் கரண்டை உபயோகித்து உள்ளன இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபதில் அது பல மடங்கு அதிகரித்திருக்கும் இருப்பினும் நாம் கார்டிஷியன் ஸ்கேலில் டைப் ஜீரோவில் தான் இருக்கிறோம் நாம் டைப் வாழக்கூடிய மக்கள் உபயோகிக்க கூடிய ஆற்றலின் அளவை விட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குறைவாகத்தான் ஆற்றலை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நிறைந்த கேள்வி எழும் டைப் ஒன் சிவிலைசேஷனில் வாழக்கூடிய மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று உலகத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் கையாளுவதில் டைப் ஒன் சிவிலைசேஷன் மனிதர்கள் கைத்தேர்ந்திருப்பார்கள் அவர்களால் சுனாமிக்களை வரவைத்து ஆற்றல்களையும் சக்தியையும் உருவாக்க முடியும் பூகம்பங்களை வரவைத்து நாடுகளை பிரித்து கொள்ள முடியும் போன் கார் போன்ற பல தொழில்நுட்ப உபயோகங்களுக்கு சார்ஜிங் என்ற ஒரு விஷயமே இருக்காது அது மட்டுமில்லாமல் வானிலைகளை நமக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ள முடியும் அமேசான் தீ விபத்து போன்ற பேரழிவுகள் நடந்தாலும் அதிநவீன தொழில்நுட்பமும் இயந்திரங்களையும் வைத்து விரைவாகவே காடுகளை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய சக்தியின் அளவு மிகவும் அதிகம் அடுத்த கட்டத்தில் மனிதர்களின் ஆற்றலின் தேவை பூமியிலிருந்து கிடைப்பதை விட அதிகம் தேவைப்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்பொழுது அவர்களின் சொந்த நட்சத்திரமான சூரியனிலிருந்து சக்தியையும் ஆற்றல்களையும் எடுப்பதற்காக ஒரு அற்புதமான கருவியை உண்டாக்குவார்கள் அதற்கு பெயர் டைசன் ஸ்பியர் என்று அழைப்பார்கள் இதனை முதல் முதலில் கண்டுபிடித்தது என்ற ஒரு விஞ்ஞானிதான் இந்த பிரம்மாண்டமான கருவியின் ஆற்றல் சூரியனிலிருந்து சக்தியை எடுத்து பூமிக்கு அனுப்புவது அது மட்டுமில்லாமல் இந்த கட்டத்தில் மனிதர்களின் இனப்பெருக்கம் பூமியில் மட்டும் மற்ற கிரகத்திலும் பறந்து கொண்டே போகும் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அனைத்து கிரகங்களுக்கும் சீராக விநியோகிக்கப்படும் இந்த ஒரு கட்டத்தில் மனிதர்கள் வேறு கிரகங்களுக்கு பயணம் செய்வது ஓலா யூபரில் பயணம் செய்வது போல் எளிதாக இருக்கும் இந்த நாகரிக வளர்ச்சியின் அடுத்த பாதையில் நாம் நம்முடைய சூரிய குடும்பத்தில் மட்டும் ஆற்றலை பயன்படுத்தாமல் மற்ற விண்மீன்களுக்கும் சென்று டைசன் ஸ்பியர் உதவியால் ஆற்றல்களை உபயோகித்து வாழத் தொடங்குவோம் இந்த கட்டத்தில் மனிதர்களுக்கு தெரியாத விஷயம் இருக்கவே இருக்காது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பற்றியும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் பொறியியல் இயற்பியல் கணிதம் உயிரியல் போன்ற பிரிவுகளில் நூறு சதவீதம் எந்த ஒரு முடிச்சுக்கள் இல்லாமல் அனைத்தையும் கரைத்து குடித்திருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இம்மார்டாலிட்டி என்று அழைக்கப்படும் சாவே இல்லா மனிதர்களாக வாழ்ந்து வருவார்கள் இதுவே மூன்றாவது சாத்தியக்கோராகும் இந்த கட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு புது பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய அளவிற்கு சக்தி அவர்களிடம் இருக்கும் அது இல்லாமல் ஒருவேளை இப்பொழுது அத்தகைய நாகரிக வளர்ச்சிக்கு சென்றடைந்த வேற்றுகிரக வாசிகள் கண்காணித்து கொண்டு இருக்கலாம் பெரிய நம் பிரபஞ்சத்தை உருவாக்கியதும் அவர்களாக இருக்கலாம் அப்பொழுதென்றால் அவர்களை உருவாக்கியது